என்னடா மூஞ்சி அப்படி பண்ணின்னு என்னடா இருக்குது புதுசா நினைச்சுக்கிறது. ஆடாமா வெங்காயம் அவ்வளோ மீன் கிலோ பத்தமா செஃப் இன்னும் கொஞ்சம் வெட்டணும் வெட்டு என்ன வெட்டு விட்டாதான வெட்டு வெட்டு வெட்டா இத்தனைக்கும் நீ இடாதது குக்கிங் என்னடாது நான் குக்கிங் கல மாஸ்டர் செஃப் நானு உடம்பு இல்ல வெறும் தெரியல பேரு மீன் எப்ப செய்யறது எப்ப சாப்பிடுறது live in the moment jolly enjoy பண்ணு சும்மா தல துணாது எப்ப பார்த்தாலும் நீ கூட வந்தாலே இதே பிரச்சனை ரெண்டு பேருக்கு என்ன தான் ஆனாலும் நீங்க மீன் பொரிச்சு நம்ம சாப்பிட்டு தான் மலை வேற வந்து தூங்க போற ஆளு மலை வேற வந்து புலி 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 டன் 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 நீ புலி தேடா தான நீ thanks ரா ஒரே ஒரு சின்ன வேலை என்ன பண்றீங்க புடிங்கிட்டு சீன் போடுறதுக்கு வீடியோல இதெல்லாம் பண்ணலாம் சீன் போடுறதுக்கு இல்ல ஒரு வேலை என்ன பண்றீங்களா சரி எல்லாம் நீதா அத்தை மேல டாய்லெட் வரது 4 மணி நேரம் அங்க பூந்து நின்னதெல்லாம் தெரியும் நடி என்ன 4 மணி நேரம் பூந்து நின்னானே நடி 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 இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி சோ இப்ப எல்லாமே கட் 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 பண்ணிட்டு அதுல அத மாதிரி நல்லா பூசிட்டு நீங்க மீன் நம்ம மிக்ஸில எல்லாம் போட்டு இந்த மலைக்கு அதான் சாப்பிட போறோம் பண்றோம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ பீட்ட போய் என்கிட்ட கத்துக்கோ குக்கிங் எப்படின்னு ஏன்னா நான் எக்ஸ்பர்ட் குக்கிங்லாம் நான் கிரீம் பண்ணாது கப்பு வாங்கினேன் நான் தெரியுமா அது உனக்கு இது ஏதோ பண்றேன்னு பாரு அது ஏதோ பண்ணி வெங்காய உரிக்கிறதுக்கே தெரியுதுல உனக்கு என்ன குக் பண்றேன் என்ன பண்றேன் அதுக்கு தான் நான் பிடிங்க கட் பண்ணிங்கிறேன் தெரியுமா கேட்டா கண்ணில் தண்ணி வரும் அது வரும் நீங்க சில பேருக்கு அடி வாங்காம பயம் சொப்புலாம் அடிங்க கொத்தமல்லி கொத்தமல்லி கழுவுறான் கீழே வந்துச்சு
மொத்தமா கழுவாத, எவ்வளவு எடுக்கிறியோ அவ்வளவு மட்டும் கழுவு. ரொம்ப எல்லாம் போட கூடாது, கொத்தமல்லி இந்த பாய் எடுத்து எடி கட் பண்ணனா இருக்கு. ஏய் நீ எல்லாம் நைஸ் யூஸ் பண்ணது இல்ல, நாப்க வச்சுக்கோ. மக்கா நீங்க வீடியோ கால் விளையாடாதே. பயிட்டியா? என் ஆக்டிவிட்டி இன்னைக்கு எல்லாரும் பயப்படுவோம். கொத்தமல்லி போதும், பாக்கி எடுத்து அப்படியே வச்சிடலாம். திருப்பி எப்பனா நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, கொத்தமல்லியா கறியாப்பிள், கறியாப்பிள், கறியாப்பிள் கறியாப்பிள்றா அதே தாராளம் தாராளம் தரலாம். சூப்பர். கம்மியா இல்ல அவ்வளவு மீனுக்கு? இல்ல டாடி தாராளமா கூட. இன்னும் ஒரு நாள் போடலாமா? போடு போடு போடு. இப்போ அந்த ஆனியன் குள்ள கொத்தமல்லி பிச்சு போடணும். ஏன்னா அப்பதான் மசாலா மீன் கூட நல்லா. அஜய் கழுவுனியா? அஜய் இப்போ எல்லாம் சேர்த்து கழுவு போடா. ஏய் போடா சைடுல. குக்கு மர்மம் வராதடா உனக்கு. வெளிய போடு, வெளிய போடு. நான் அசிமா திடு போடு. குக்கிங் வராதங்க கிச்சன்ல விட்டா இதுதான் மேட்டர் ஆவடா. வெங்காயோ அவ்ளோ மீன் கிலோ பத்தமா செஃப். இன்னும் கொஞ்சம் வெட்டணும். என்ன வெட்டு விட்டா தான வெட்டு வெட்டு வெட்டா வெட்டிடு அப்பா. ஏய் கட் பண்ணா டக்குனு. இப்போ நான் சொல்ல போற வீடியோல நான் கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டு அழுவே வந்துச்சு எனக்கு. அப்படி இல்லடா, நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன்றியா? நான் அடிச்சு அடிச்சு நீ என்ன பாரு, என் கண்ணுல தண்ணி வர மாதிரி. நிறைய அம்மா நம்ப மாட்டா. அடுத்து வர வேலை பாரு. ஒரு பெருசாவே போட்டுக்கலாம். அது நீ செய்யல, வெறும் அது மட்டும் தான் சொல்லு. இப்ப சொல்லு, சீக்கிரம் எனக்கு இன்னும் அந்த கவர்ல குடுத்துனா. இதுல எது குப்பை எது வெங்காயம் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எத்து போற குப்பை இல்ல போறா கூட எல்லாம் வேலை போடுறதே இதான் குடியிருதே இல்ல. பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன வேணும் அந்த பேஸ்ட் பண்றதுக்கு இன்கிரீடியன்ஸ் தான் பாத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நிறைய போட்டுக்கலாம், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்படி போட்டு நிறையவா போட போதுமா செஃப்? நான் போது போது ப்ராப்பரா கரெக்டரா? இன்னும் கொஞ்சம் போடு சரி பாக்கலாம். கரெக்ட் ஆகுது. செஃப்புக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, சும்மா எல்லாம் தட்டி செஃப். சரி குக் பண்றா, 10 மணி ஆயிருக்குது. 10 மணி எனக்கு தெரியும். நீதாண்டா பா, நீதாண்டா. அப்ப நம்ம டாம்பரின் போட்டுக்கலாம். நம்ம இந்த சோக் பண்ண போட்டுக்கிற பேடிகே மெஷின் போட்டுக்கலாம். பாக்கும்போது உள்ள நாக்கல ருசிக்குதே. ஜிஞ்சர் அப்ப garlic போடணும், அவள டைம் நமக்கு இல்ல. சோ நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். இன்ன போடு. அப்புறமா நம்ம black pepper போட்டுக்கலாம். இது இதெல்லாம் சொல்வாங்க கடுகு. சோ you know he is a real chef. ஓகே இத தெரிஞ்சுக்கோங்க. தனியா இல்ல கொத்தமல்லி என்ன பாக்குறது? கொத்தமல்லி புஷ்பானது அப்படி ரோல் ஆகாது மிஷின். கடுகு சீரகம் போடணும். ஜீரா போடுறோம். இது ஜீரா.
ஜீரா. இப்ப அரைக்கணுமா? இது என்னது? உப்பு போட மாட்டியாடா டேய்? ஐயோ மஞ்சள் போடல, உப்பு போடல. ஐயோ மா ஜோக்கர்னியா, மா ஜோக்கர் செப்படா நீ டேய். பந்தாவா சொல்லிருக்குது, அடிச்சுட்டு பாருங்க சொல்லுங்க. நீ என்ன சொன்னியா? எங்க அண்ணா சொன்னா? நான் சொல்லுத்தான் வந்து அண்ணா அவன் சொல்லிட்டா பக்கடு. ஐயோ சாமி, என் கண்ணுல தண்ணி வர மாதிரி இருக்கு ஸ்டியடா. இது உப்பு, உப்பு நான் சொல்ற ஒரு அழுத்தி. ஆ போடு போடு போடு. ஐயோ இல்ல, போதும் போதும் போதும்டா போதும்டா. வேணாம் போட்டுக்கலாம்டா. எப்ப நீ போற இதை போய் மாக்குறீங்களா? புளி ரொம்ப போட்டுக்குதுரா. என்னடா மூஞ்சி அப்படி பண்ணின்கிற? என்னடா இருக்குது புதுசா இதே? ஆடாமா. சோ பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபிஷ் இன்னைக்கு, அண்ட் இது வந்து என்னோட ஃபிஷ். சோ நம்ம இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மசாலா போட போறோம். இப்படி எடுத்துட்டா ஏறா. இதெல்லாம் கேரளா ஸ்டைல் மாதிரி இல்ல? இப்படிதான் பண்ணுவாங்களா எல்லாமே? என் கண்ணு எரியுதுரா அடி, என்னன்னு தெரியல. மத்த இவ்வளோ இது பண்ணிய கண்ணு மேல ரப்பெல்லாம் எரியுது ரொம்ப. நல்லா உள்ளலாம் தேய்ச்சி விடுங்க. சரி சரி போட்டு இந்த மேலே வா, நாங்கள் மேலே ஃபயர் போட்டுடுறோம். போட்டுறியா டப் டப்னு? உள்ள மசாலா போட்டுறியா? ம், வட்டமாப்போம் வா. பாய் டாடா. பாய். அது மசாலா. இது என்னடா இது? எத்தனை போட்ட? அதே வீட்டுக்கு கண்டு போயிட்டு ஆண்டி மீன் தான் பொறிக்க போறோம். தெரியுமா அந்த கட்டெல்லாம் பத்து வச்சுட்டு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸாக்ட் 12:45. இது பாரு, இங்க பாரு, இது பாரு, புசு புசுன்னு ஆயிடுச்சு சீக்கிரமா. ஃபைனலி. என்னது இது? ப்ராக்லி குக்கம்பர்லாம் எப்போ வந்துச்சு? கொஞ்சம் வெஜிஸ்லாம் கூட வேணும்ல. ஓகே டேஸ்ட் பண்றேன். நீ பண்றியா நான் பண்ணிட்டா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா
Outstanding. Outstanding. பயங்கரமா இருக்குதுரா புலி அச்சி தூக்கின்னு வேற லெவல் வேற லெவல் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா மீன் கடை வச்சிடலாமா 4 ரூபாய் டே பக்கா நேரத்தில் பிசினஸ் ஓஹோன்னு ஓடிடும் மேம் அதுக்கு நீ நான் ஒரு வாரம் முன்னே ஸ்டார்ட் பண்ண போல ப்ரிப்பரேஷனு கேமராமேன் நீங்க சாப்பிடுங்க சார் அவனுக்கு தெரிச்சிருந்து அவனுக்கா பக்கத்துல பாத்தீங்கன்னா ப்ராக்லி வச்சிருக்கிறது நேஹா அப்பதான் ஒரு ஹெல்தி டயட் கொஞ்சம் ஹெல்தி இது உடம்புக்கு தாராளமாக அண்ட் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் எங்களுக்கும் இது ரொம்ப ஞாபகம் இருக்கும் இப்போவே மெமரியில் இருந்தேக்கோ இங்கே விட்டா சாப்பிட்டுனே இருக்கிறான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மக்காம லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஸோ மச் வாட்சிங் சி ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல் பை பார்த்தீங்கன்னா எங்கள் கூட நாங்கள் 3 பேர் மட்டும் சாப்பிடல இல்லை இன்னொருத்தர் கருப்பு அழகாக ஒருத்தர் நம்ம கூட சுற்றின்னு சாப்பிட்டுங்கிறாரு அது யாருன்னா தோ பிளாக் புசி கேட் மியாவ் மியாவ்